வணக்கம். கொரோனா என்னும் அரக்கனை வீழ்த்துவதற்காக சோல்ஜர்ஸாக பணிபுரியும் முன்கள பணியாளர்களுக்கு முதலில் நான் இந்த வீடியோவில் தலை வணங்கிக் கொள்கிறேன். மக்களாகிய நம்மளும் இந்த முன்கள பணியாளர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும்னு இந்த வீடியோ சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லோரும் வீட்டில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸு ஏதாவது வந்து சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பலாப்பழத்தில் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழத்தை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும் போதே அது வந்து எப்படி வந்து நல்லதாக கெட்டதாக பார்க்கணும்னா, பலாப்பழத்தோட முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிசாக இருக்கும், நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் விலகி விலகி இருக்கும். அப்படி இருந்து நம்ம வாங்கினோம்னா பலாப்பழத்தோட சுவை வந்து ரொம்ப இனிப்பாக கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும்னு அர்த்தங்க. நீங்கள் வாங்கும்போது இதை மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த பலாப்பழத்தை வந்து உரிக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து பிசுப்பிசுப்பு தன்மை வந்து நிறைய இருக்கும். ஆனால் நாங்கள் வாங்கின பலாப்பழத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோவா எண்ணெய் தேவையே படலை. ஸோ கையிலே ஒட்டலை நல்லா அழகாக வந்துடுச்சு. சுளைகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் உள்ளது வந்து நல்லா பெரிசாவே இருந்துச்சு. இதில் உள்ள நார்லாம் வந்து எடுத்துகிட்டு அதில் உள்ள பலாப்பழத்தை வச்சு நம்ம ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். பாயசம், அல்வா, இது போல் ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து சிப்ஸ் வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேந்திர பழம் சிப்ஸோட சுவையில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்து நிறைஞ்சதும் கூட சுவையாகவும் இருக்கும் கூட. இந்த பலாப்பழத்தை வந்து கட் பண்ண தெரியாமல் எப்படியோ ஒரு வகையில் நாங்கள் வந்து சூப்பராகவே கட் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சுங்க எல்லா பலாப்பழங்களையும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் 200 ரூபீஸ்க்கு தான் வாங்கினோம். 200 ரூபீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பலாப்பழத்துக்கு மேலே நமக்கு வந்து கிடச்சிருக்குது. இப்போ நம்ம பலாப்பழம் கொட்டைகளையும் அந்த பழங்களையும் வந்து தனித்தனியாக நீக்கி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம சிப்ஸ் போட போகிறோம். அதனால் இது மாதிரி நீள வாக்கில் நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து சூடானதோ முதல்ல வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து போட்டு பாருங்கள். அது நல்லா மேலே எழும்பி வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய சிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வெந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து போட்டு பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நல்லாவே வந்து மேலே வந்து எழும்பி வந்துடுச்சு. ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்கிறப்பவே பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ணுறது கூட என்கிட்ட அந்த சிப்ஸ் மிஞ்சலை. அவ்வளோ குயிக்காக வந்து காலி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த ரெசிபிஸை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரணமான ஒரு எண்ணெயில் தாங்க நான் வந்து பொரிச்சிருந்தேன்.
நான் இதை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். நீங்கள் செய்யறதா தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணால் இதோட சுவை வந்து இன்னும் மீண்டும் வந்து கூட்டி கொடுக்குன்னு எனக்கு தோணுச்சுங்க. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயெலாம் வந்து வடிகட்டக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த சிப்ஸ்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ அதில் இருக்க எண்ணெய்லாம் வந்து தேவையில்லாத எண்ணெய்லாம் நமக்கு கீழே வழிஞ்சு கொடுத்துரும். மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த பலாப்பழம் வந்து வறுக்கிறப்பே அதில் சேர்த்துக்கலாங்க. அதோட அந்த இனிப்பு வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒன்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே நமுந்து போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் போடுறப்ப பார்த்திங்கன்னா அதோட அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் இன்னும் நல்ல முருகலாக வரணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் வறுத்தி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுனு கிரன்ச்சியாக கிறிஸ்பியாக இனிப்பு சுவையோடு நமக்கு ஒரு சிப்ஸ் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ரெசிபீஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் சேஃபாக